ஜென் குருமார்களில் புகழ்பெற்றவர் அந்த குரு. அவரது கருத்துக்கள் ஜென் தத்துவங்களில் மிகவும் பிரபலமானவை. அவரிடம் பலரும் வருவதுண்டு. அவர்கள் அவரிடம் பலவற்றை பற்றியும் பேசுவார்கள். அவரது கருத்துக்களையும் கேட்டு செல்வார்கள். அவ்வூரில் ஒரு இசைக்கலைஞன் இருந்தான். அவனிடம் நல்ல இசைத்திறமை இருந்தது. கூடவே கலைஞர்களுக்கே உரிய சில தீய பழக்கங்களும் அவனிடம் இருந்தன. தீய பழக்கங்களின் காரணமாக பலரையும் ஏமாற்றியிருந்தான் அவன். குருவிடம் வந்த ஒருவர் அவனது தீய பழக்கங்களை விவரித்தார். அவன் ஓர் ஏமாற்று பேர்வழி மோசடிக்காரன் தீயவன் என பலவாறு அவனை வசைபாடினார். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த குரு, அவன் ஒரு அற்புதமான இசைக்கலைஞனாயிற்றே, அவன் இசையை இன்றைக்கெல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கலாமே என்றார். அப்போது அங்கு வந்த மற்றவர், ஆமாம், அவன் விரல்கள் வித்தை காட்டும், சங்கீதமே அவனிடம் கைகட்டி சேவகம் புரியும் என்றார். அதை கேட்ட குரு, அப்படியா, அவன் ஒரு மோசமான ஏமாற்று பேர்வழியாயிற்றே என்றார். குறை சொன்னவர், புகழ்ந்தவர் என இருவருமே குழம்பினார்கள். என்ன இது, இப்படி பேசினால் அப்படி சொல்கிறார், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வருகிறார் என்று விழித்தனர். ஏடா கூடமாக சொல்கிறீர்களே, அவனை புகழ்கிறீர்களா அல்லது இகழ்கிறீர்களா என்று துணிந்து கேட்டார் அவர்களில் ஒருவர். இரண்டுமே செய்யவில்லை, வெறும் சமநிலை செய்கிறேன். எந்த மனிதனையும் எடை போட நாம் யார்? ஒருவனை தீயவன் நல்லவன் என்று கூற உங்களிடம் என்ன அளவுகோல் இருக்கிறது? எதையும் ஒப்புக்கொள்வதோ எதிர்ப்பதோ என் வேலையும் இல்லை, அதற்கான உரிமையும் என்னிடம் இல்லை. அவன் தீயவனும் அல்ல, உத்தமனும் அல்ல, அவன் அவனாக இருக்கிறான். அவன் செயலை அவன் செய்கிறான். உங்கள் செயல் எதுவோ அதை நீங்கள் செய்யுங்கள். தனி மனித விமர்சனங்கள் என்பது அவரவர் கண்ணோட்டம்தான். காலம் மட்டுமே எதையும் தீர்மானிக்கும். கதை நிறைவடைந்தது. இதுபோல் மேலும் பல கதைகளை கேட்க அனுத்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.